இடம்பொருள் நேர்கடக்கு வணக்கம் இன்றைக்கி பாகியலட்சுமி சீரியல்ல இது எபிசோட ஆரம்பிக்கும் போதே கோபினை நடிப்பை போட்டு தள்ளிட்டு இருந்தார் அவன் நடிக்கிறான்னு சொல்லலாம் இல்லை உண்மையிலேயே வருத்தப்படறாருன்னு சொல்லலாம் ஏன்னா வந்து உன் பையனுக்கு என்ன பிடிக்கல அப்படின்னு சொல்லி சொன்ன உடனே கோபி இவர் இவங்களோட ஷாக் ஆயிடுறாங்க பாக்கி அப்படிலாம் இல்லை நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன் அவன் பண்ணுறது பெரிய தப்பு தான் அப்படிங்கிறதான் சொல்லிட்டாங்க அடுத்து வந்து காலையில் வந்து பார்த்திங்க அப்படின்னா எல்லாருமே வந்து எழிலோட படத்தை பற்றி ஆன்லைன்லாம் ரொம்ப பெருமையாக பேசுகிறாங்க அப்படின்னு வந்து ஜெனி இனி இனியா எல்லாரும் மாற்றி மாற்றி சொல்லிகிட்டு இருக்கும்போது அதை வேற செல்வி வேறு இருக்காங்க அதை கேட்டு சந்தோஷமாயிட்டு எழில் வந்து அம்மாட்ட பேசலான்னு போனால் அவங்க அம்மா பேச மாட்டாங்க டீயை கூட வந்து அவனை டீ எடுத்துக்க சொல்லு அப்படின்னு ஏன் தான் சொல்கிறாங்கமா பேசுமா பேசுமா ஆனால் அதெல்லாம் பேச முடியாது அப்படின்னு சொல்லிடுறாங்க இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா தாத்தா வந்து எழுத கிட்டக்க நீ செஞ்சது தப்பு இல்லை நீ கவலைப்படாத அப்படின்னு சொல்லும்போது எனக்கு அவங்க அப்பாவை கூப்பிடாம இருக்கிறதுக்கு அவருக்கு எவ்வளோ வருத்தமாக இருக்கோ அதை விட அதிகமாக எனக்கு வருத்தமாக இருக்கு ஆனால் அவரை கூப்பிட எனக்கு தோணலை அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருக்காரு இதில் ராதிகா வந்து இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா உடைய ஆஃபீஸ்க்கே வந்துட்டாங்க இன்னமும் வந்து ராதிகா வீடு மாறிட்டாங்கிறத சொல்லவே இல்லை பாக்கியாட்ட என்ன ஒரு ஃப்ரெண்டுன்னு தெரியல வந்துட்டு அவங்க வந்து ஒரு ஆதரவற்ற இடத்துக்கு வந்து நூறு குழந்தைங்களுக்கு வந்து சாப்பாடு கொடுக்கணும் நான் அது வந்து மயும் பர்த்டேக்காக பண்ணணும்னு நினைச்சேன் அந்த ஆர்டர் நீங்கள் எடுத்துக்கோங்கன்னா சரி ஓகேன்னா அட்வான்ஸ்லாம் வாங்காமல் எடுத்துக்கிட்டாங்க இதில் வேற வந்து உங்களை கல்யாணம் பண்ணுற ஒரு ஃபோட்டோ வாச்சு காமிங்கன்னு செல்ஃபி சொன்னதுக்கு ஃபோட்டோ எடுத்து பார்த்தா ஃபோட்டோ வந்து எந்த ஃபோட்டோவுமே இல்லையாமா ஏன்னா வந்து ஃபோன் அப்படின்னு நாங்கள் ஆகாமல் ட்ரைவில் க்ளவுடில் தான் வச்சிருக்காங்க வேணும்னா கூகுள் டிரைவில் வந்து எடுத்து காமிக்கலாம் ஆனால் அவங்க எடுத்து காமிக்கல உடனே எதுக்கு தேவையில்லாத விஷயத்தை தலையிடுற அப்படின்னு சொல்லிட்டு பாக்கியா செல்வியை திட்டிகிட்டு இருக்காங்க ஸோ கோபி திருப்பி தப்பிச்சிட்டார் ஒரு குட்டி குட்டி தப்பிப்பு இப்போ வீட்டில் எல்லோரும் உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க பேசிகிட்டு இருக்கும்போது போது வந்து எழிலெலாம் வந்துடுறாரு எழில் வந்ததுக்கப்புறமா வந்து இப்பயும் பாக்கியா பேசாமலே இருக்காங்க என்னாச்சு என்னாச்சுன்னு சொல்லி கேட்டால் எம்மா பேசுமா பேசுமா நினியாக கூட சொல்கிறாங்க ஸோ அதுக்கப்புறம் கேட்டால் இவங்க வந்து ரொம்ப சீரியஸாக சொல்லிடுறாங்க நான் ஒரே ஒரு விஷயம் சொல்கிறேன் அதை நீ செஞ்சால் நான் பேசுகிறேன் நீ உங்கள் அப்பாட்ட மன்னிப்பு கேளு உங்கள் அப்பா இல்லாமல் நீ டேரக்ட் ஆவலை உன்னை வந்து படிக்க வச்சது தவிர தான் வந்து நீ டென்த் எக்ஸாம் போது டுவெல்த் எக்ஸாம் எழுதும்போது நாலு மணிக்கு எழுந்து உன்னை ஆளாக்குனதாவது தான் என்கிட்ட நல்ல புஷ்ஷனாக இருக்காரோ இல்லையோ உன்ட்ட நல்ல அப்பாவாக தான் இருந்திருக்காருன்னு ஈஸ்வரி அமைதியாகிட்டாங்க உடனே இவருக்கும் ஒரு மாதிரி ஆயிடுச்சு அதுக்கப்புறம் வந்து தாத்தா வாக்கிங்லாம் கூட்டு போயிட்டு வரும்போது அங்கே கோபி உட்காந்துருக்காரு கோபி போது கோபிட்ட வந்து மன்னிப்பு கேளு அப்படின்னு இவங்க சொல்கிறாங்க சொன்னதுனால அப்பா நான் தப்பு பண்ணிட்டேன் நான் வந்து கோபத்தில் சொல்லிட்டேன் மன்னிச்சிருங்க என்னன்னு கேட்கும்போது செடியை வேறு ஏற்றி விடுறாரு எதுக்கு நீ வர வேணான்னு சொல்லணும் அப்புறம் மன்னிப்பு கேள்வி க்கணோம் அப்படினு இல்லபா நான் பெரிய தப்பு பண்ணிட்டேன் நான் அப்படி சொல்லிந்திர கூடாது என்னை மன்னிச்சிடுங்க திருப்பி சொல்றாரு இயல் இயல்ல கேட்க வச்சுட்டாங்க ஒரு ரெடியா அதோட உடனே கேபிசோட் முடியுது சோ இன்னைக்கு எபிசோட பத்தி நீங்க என்ன நினைச்சிங்கங்கறத சொல்லுங்க 땡க்கியூ